வினெக்ஸ் கிளாஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம அவங்களிருந்து கால் பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தொடர்ச்சியாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சார் வந்து எப்படி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 2020 வந்து ஆஃபீஸ் சிஸ்டன்ட், ஏன்னா நிறைய ஜாப் இருக்குது, ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3லாம் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்குக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் வந்து எப்படி கேள்விகள் கேட்டுருக்காங்க, ஒரு முழுமையான ஒரு கொஸ்டின் பேப்பர், 80 கேள்விகள் அடங்கிய ஒரு கொஸ்டின் பேப்பர், 40 கேள்விகள் வந்து ரீசனிங் கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு 40 கேள்வி வந்து நியூமெரிக்கல் அபிலிட்டி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டா 80 கேள்விகள் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் வரும் ஆன்லைன் எக்ஸாம். நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் எழுதும் போது எந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் வந்து கொஸ்டின் பேப்பர் வரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து தமிழ் அவைலபிள் இல்லை, இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமையான ஒரு ஆங்கிலமாக தான் இருக்குது, நிச்சயமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் நம்ம முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ், அதாவது ஒரு மெயினாக இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் அபிலிட்டியில் வந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துருங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம், நிறைய வேகன்சி இருக்குது, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. கடைசி தேதி 28/6/2021, 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் நான் முன்கூட்டியே வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற வீடியோவை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓ இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு கூட சில பேர் வந்து நாமளும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரீசனிங் நியூமெரிக்கல் அபிலிட்டிக்கான வந்து வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் 12 உமன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 64 டேஸ், இன் ஹவு மெனி டேஸ் வில் 16 உமன் கம்ப்ளீட் 2/3 ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 உமன் வந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, 64 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹவு மெனி டேஸ், எத்தனை நாள் வந்து 16 உமன் வந்து 16 உமன்ஸ் வந்து 2/3 ஒர்க்கை வந்து முடிப்பாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஷார்ட்கட் ஃபார்மில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மெயின், அதாவது உமன் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது எத்தனை டேஸு, ஒர்க் டன் வந்து கீழே நம்ம போடுவோம், ஸோ டபுள்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி M2, இதில் M1, D1, W1 போடுவாங்க. ஸோ M2, அதுக்கப்புறம் டேஸு, அதுக்கப்புறம் ஒர்க் டன், ரைட்டா. ஸோ இதில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணணும், ரைட்டா. எம்னா மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே உமன் இருக்குது. ஸோ அதை அந்த வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை அவ்வளோதான், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருக்காங்க 12 உமன், டேஸ் வந்து 64 டேஸ் கொடுத்துருக்காங்க. வேலை வந்து ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க, ரைட்டா. ஸோ வந்து ஒரு வேலை. ஸோ அடுத்தது M2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 16 கொடுத்துருக்காங்க, டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ D2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அந்த வேலை பார்த்திங்கன்னா 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிவைடில் வந்து 2/3 அப்படின்னு வரும், 2/3 டிவைடில் வருது அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம், இது எப்படி வரும்னா 3/2 அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டா. ஸோ டினாமினேட்டரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம 3/2 எழுதிக்கலாம், 2/3. ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளிகேஷன் பண்ணோம், இது அப்படியே வந்து இந்த பக்கம் D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டேஸ். அப்போ மீதி எல்லாமே வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க, ரைட்டா. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த 16 வந்து அப்படியே வந்து கீழே வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் வந்துடும், ரைட்டா. ஸோ அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமினேட்டரில் அது வந்துடும், ரைட்டா. ஸோ இப்போ வந்து இது சிம்பிளிகேஷன் பண்ணணும், இது சிம்பிளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 16 இருக்கு இல்லையா இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இதில் வந்து 64 வந்து 4/16 இருக்கும், ரைட்டா. அப்போ 4 வந்துடுது, இந்த 3 இதை வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 × 3 = 12 வருது, அப்போ இதுக்கு ஒரு 4 வருது. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 4 × 4 வந்து இருக்குது, 4 × 4 வந்து 16 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 32 அப்படின்னு சொல்லி வந்துடும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து 32 டேஸில் வந்து 16 உமன்ஸ் வந்து அந்த 2/3 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து. ஸோ பி ஆப்ஷன், உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதுனால லேட் ஆகுது, டக்கு டக்குன்னு நம்ம போடணும்னா நம்ம யாருக்கும் அப்படியே கொஞ்சம் வேகமாக எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அட் ப்ரெசென்ட் P is 4 years elder than Q. If after 2 years the ratio of the age of P and Q will be 5:4, then what will be the age of Q after 2 years? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P is 4 years elder than Q அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 வயசு வந்து P வந்து மூத்தவர், யாரை விட P is மூத்தவர், Q-வை விட வந்து 4 வயசு மூத்தவர். If after 2 years the ratio of the age 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பி அண்ட் கியூ வில் பி 5:4 என்ற ரேஷியோவில் இருக்காங்க, 5:4
4 என்ற ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் வில் பி ஏஜ், கியூட ஏஜை கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ 5:4 கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து அன்னோனா 5x 4x எடுத்துக்கலாம் ரைட்டா. 5x அதாவது பியோட ஏஜ் 5x 4x கியூட ஏஜும் 4x நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்டர்னா மூத்தவர், அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வந்து 4 வருஷம் இருக்குது. அப்போ இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள், 5x minus 4x ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது வயசு வித்தியாசம் வந்து 4 இயர்ஸ், அப்போ 4. அப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 5x 4x பண்ணால் 1x தான் இருக்கும். அப்போ x = 4 வருது. x = 4 அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 4x, நம்ம கியூன்ற ஏஜ் தான் 4x சொல்கிறதுனால இதில் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 4 அப்போ 16. அப்போ 16 இயர்ஸ்னு சொல்லி கியூவோட ஏஜ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், 2 பீப்புள் ஏ அண்ட் பி ஸ்பெண்ட் 30% ஆஃப் தர் இன்கம் இஃப் தர் டோட்டல் எக்ஸ்பென்சர் இஸ் 26,400, த இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% மோர் தென் பி, வாட் இஸ் த இன்கம் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் தமிழ்லையும் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியம் இருந்தால் இந்த மாதிரி கேள்விகளை வந்து தமிழ்நிலை படித்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ரைட்டா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, 30% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கமில் வந்து 30% வந்து செலவு பண்ணுறாங்க ஏ அண்ட் பி. அந்த டோட்டல் எக்ஸ்பென்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு பேர் சேர்ந்துன்னா 26,400, 26,400 வந்து செலவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட்டா. எவ்வளோ 30%. த இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% மோர் தென் பி, பியை விட 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து இன்கம் வந்து அதிகமாக இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ வந்து பியோட இன்கம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கான்செப்டை பிடிச்சி இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% மோர் தென் பி, பியை விட 20% அதிகமாக, அப்போ பியோட இன்கம் வந்து நம்ம 100 வச்சுக்குவோம் ரைட்டா, 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவோட வருமானம் எவ்வளோ இருக்கும், 120, ஏன்னா 20% அவன் அதிகமாக வச்சுருக்கான் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து 120 அப்படின்னு வரும். ஸோ ஏவோட வருமானம் 120x அப்படின்ற மாதிரி வந்துடுது. இப்போ பியோட வருமானம் ஏவோட வருமானம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இன்கம் தெரிஞ்சு போச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 30% வந்து என்ன பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக இவங்க வந்து இவங்களோட வருமானத்தை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ரைட்டா. ஸோ அப்போ என்ன வரணும் உங்களுக்கு 220 அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. 100, 120 கூட்டினா 220 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் 30% வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறாங்க. அப்போ இதில் 30%ன்றது எவ்வளோ சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே 100 டிவைட் பண்ணி 30 அப்படின்னு போட்டு பாருங்கள். ஸோ 2 0 கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த 3 இருக்கும், அப்போ 3×22 வருதா, அப்போ என்ன வரும், 66x அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ இந்த எக்ஸ்ன்றது நான் போடல, எக்ஸ்ன்றது நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 66x அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. இதுதான் வந்து 30% ரைட்டா, 30%ன்றது 66x. இந்த வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்கா, 26,400 சொல்லிட்டான், அதுதான் என்னது 30%. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க, என்ன இது ஈக்குவல் தானே. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 66x இருக்கு இல்லையா, 66x இது எதுக்கு ஈக்குவல், இந்த 26,400 ஈக்குவல், இதுதான் 30% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து இந்த 66 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து 66 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் வரும் இல்லையா, டினாமினேட்டர் வந்துச்சுன்னா இது அப்படியே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம் ரைட்டா. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 400 வந்து வரும். அந்த 400 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸோட வேல்யூ ரைட்டா. நம்ம எடுக்கும்போது என்னென்னா 100x அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட இன்கம் வந்து நம்ம பியோட இன்கம் எடுத்தோம். ஸோ அப்போ வந்து பியோட இன்கம் எடுக்கும்போது நம்ம 100x வச்சோமா, அப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 400. அப்போ இந்த 100×400 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40,000 வந்துடும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ரைட்டா. ஸோ இப்படி தான் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த குவெஸ்டின் பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள், 50% ஆஃப் 24% ஆஃப் எக்ஸ் ஆஃப் போட்டு ஒரு குவெஸ்டின் மார்க் போட்டு 6 போட்டிருக்காங்க. ஒன்று ஆஃப் இடம் உங்களுக்கு என்ன தெரியும், மல்டிப்ளிகேஷன் பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 100 போட்டுக்குவோம். அதை அப்படியே போடுங்களேன், 50 ரைட்டா. அப்போ பர்சன்டேஜ்னா நம்ம டிவைட் பை 100, ஆஃப்னா நம்ம இன்ட்டு, அதே மாதிரி 24 டிவைட் பை 100, ஆஃப்னா நம்ம இன்ட்டு எக்ஸ், நமக்கு தெரியாது குவஷின் மார்க் போட்டுக்கிறது, நம்ம குவஷின் மார்க் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், 6 அவ்வளோதான். இது அப்படியே சிம்ப்ளிகேஷன் பண்ணணும் ரைட்டா. ஸோ எப்படி சிம்ப்ளிகேஷன் பண்ணலாம், இது அப்படியே வந்து இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க ரைட்டா. ஸோ இந்த 00 கேன்சல் பண்ணிவிடுங்க, கேன்சல் பண்ணிட்டு அது வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க ரைட்டா. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல 6, இந்த 6 அப்படியே இருக்குது இல்லையா, இந்த இடத்துல டிவைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 100 இருக்குது, ஒரு 10 இருக்குது, அப்போ 1000ன்றது மேலே வந்துடும், 1000 மேலே வந்துடும். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5×24 வந்துடும் ரைட்டா. ஸோ இதை சிம்ப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள், இதை சிம்ப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 24 கேன்சல் பண்ணலாம்,
4 6 வந்து இதுல இருக்கும் ரைட்டா இது வந்து 4 6 இருக்கும் சோ அதே மாதிரி இத கூட கேன்சல் பண்ணலாம் 2 5 10 னு வரமா 0 அதுக்கு அப்புறம் 0 0 னு வருது 200 வருது கேன்சல் பண்ணீங்கனா இப்போ கீழ வந்து ஒரு 4 இருக்கு இல்லையா இத வந்து கேன்சல் பண்ணா அப்ப 200 ல வந்து நம்ம கேன்சல் பண்ணா இது ஐநாங்கிறது ஒரு 0 50 னு வருது 15 வருது சோ வந்து 15 ன்றது ஆன்சர் டி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி நீங்க எந்த அளவுக்கு கால்குலேஷன் போடுறீங்க அப்படிங்கறது அடுத்த क्वेश्चन பாருங்க 47 இப்போ வந்து ரூட் ஆஃப் 400 போட்டுருங்க அப்போ வந்து சில நீங்கள் வந்து ஒரு 10 அல்லது 15 வரைக்கும் ஸ்கொயர் கியூப் ரூட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரைட்டாக பேங்க் எக்ஸாம்லாம் நிறைய வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ 400 அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்னுன்றது 200னா 20யோட இது ரூட் எடுத்திங்கன்னா 20ன்னு வந்துடும் ரைட்டா ஸோ இங்கே 5+2 கொடுத்துருக்காங்க 7 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம 49 சொல்லலாம் ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 69 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும் ரைட்டா 69 அப்போ இ ஆப்ஷன் தான் ரேட்டு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அபிலிட்டியில் வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் டிஎன்பிசிக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஆப்டிடியூட் படிச்சிருப்பீங்களே ஸோ அதே ஆப்டிடியூட் தான் வந்து 40 கேள்விகள் வரும் ஸோ அடுத்து 40 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு சொல்லி கேட்பாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துரு அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸோ அது மாதிரி வந்து பஸ்ஸில் கணக்கு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இந்த மாதிரி தான் வந்து பேங்க் எக்ஸாம் தமிழ்நாடு கிராம வங்கி அதாவது என்னென்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பேங்க் ரூரல் பேங்க் இருக்குது ஸோ இப்போ வந்து கால் பண்ணிங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட வேகன்ஸி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் அதாவது கிட்டத்தட்ட நியர் வந்து 600 வேகன்ஸி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வந்து 80 மார்க் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ கிடையாது ஒன்லி மார்க் தான் பேஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம இன்டர்வியூ வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷில் பேச சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதோ ஒரு பயமும் கிடையாது ஸோ அதை வந்து தைரியமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னமும் வந்து டைம் இருக்குது ரைட்டா ஸோ ஒன்று அப்ளை பண்ணுற டைம் இருக்குது அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா 80 கேள்விகள் அதாவது ரீசனிங் 40 நியூமெரிக்கல் அபிலிட்டி 40 80 கேள்விகளும் இருக்குது 80 கேள்விகளுக்கான அந்த ஆன்சர் டீட்டெயில் ஆன்சர் வந்து கடைசி பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த PDF லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி 80 கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க பேங்க் எக்ஸாமுக்கு இப்படி தான் வருமா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போடலான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ கொஸ்டின் இருக்குது இதுக்கான ஆன்சரும் டீட்டெயில் ஆன்சரும் கடைசி பக்கத்தில் இருக்குது ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுன்னு கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்